என்ன பார்க்கப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது கணக்கில் பணம் வந்ததும் இதை பண்ணுங்கள் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தமிழ்நாட்டில் கடந்த மாதம் கடந்த மாதத்திலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது இதில் இரண்டாம் தவணை இன்னும் இரண்டு நாட்களில் அதாவது அக்டோபர் பதினாலாம் தேதி வழங்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று வாக்குறுதியை வழங்கிவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது வந்தவுடனே இந்த திட்டத்தை நிறைவேற்ற நிறைய சிக்கல்கள் இருந்தது முதல் சிக்கல் தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடி போதிய நிதி இல்லாத காரணத்தால் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போனது இந்த நிலையில் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீரானது இதையடுத்து திட்டத்தை தொடங்குவதாக முடிவு எடுக்கப்பட்டது முறையான திட்டமிடல் வெறுமனே திட்டத்தை தொடங்காமல் முறையாக இதற்காக பிளான் போடப்பட்டது முதல் திட்டத்திற்கான கணக்கீடு எடுக்கப்பட்டது அதன்படி எத்தனை பேர் இந்த திட்டத்திற்கு தகுதியாக இருப்பார்கள் என்று கணக்கீடு செய்யப்பட்டது ஒரு கோடி பேருக்கு இந்த திட்டத்தின் கீழ் பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதன் பின் ஆதார் அட்டையில் பெண்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பெண்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன இரண்டு முகாம்களாக இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதன்பின் இதை சரிபார்க்கும் பணிகள் நடந்தன மொத்தமாக ஒன்று புள்ளி எழுபது லட்சம் பேர் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்தனர் அதன்பின் இந்த விண்ணப்பங்கள் சரி செய்யப்பட்டு மொத்தமாக ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறுவதாக அறிவிக்கப்பட்டது அவர்களுக்கு விண்ணப்பத்தில் தேர்வு செய்யப்பட்டதற்கான மெசேஜ் அனுப்பப்பட்டது தேர்வு செய்யப்பட்டதாக நபர்கள் செய்யப்படாத நபர்களுக்கு அதற்கான மெசேஜும் அனுப்பப்பட்டது பின் தேர்வான நபர்களுக்கு அதை சோதனை செய்வதற்கு ரூபாய் ஒன்று அனுப்பி சோதனை செய்யப்பட்டது இதையடுத்து கடந்த மாதம் அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இருபதாயிரம் பேருக்கு நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் பணம் வழங்கி வைத்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதையடுத்து மற்றவர்களுக்கு பதினான்காம் தேதி அல்லது பதினைந்தாம் தேதி வங்கிகளில் நேரடியாக பணம் வைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த மாதம் அதற்கு முன்பாகவே அதாவது பதினான்காம் தேதியே பணம் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்தாம் தேதி வங்கிகள் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் இதனால் ஒரு நாள் முன்னதாக பணம் கொடுக்கப்பட உள்ளது இந்த நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு பணம் கொடுக்கப்படும் பட்சத்தில் பின்வரும் விஷயங்கள் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் பணம் கடந்த மாதம் கொடுக்கப்பட்டு இந்த மாதம் கொடுக்கவில்லை என்றால் உங்களின் உள்ளூர் கிராம அதிகாரி அல்லது நகராட்சி அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்து விண்ணப்பம் செய்ய செய்த அதிகாரியிடம் விண்ணப்பம் செய்யலாம் நீங்கள் மேல்முறையீடு செய்து அதில் தகுதி பற்றி இருந்தால் அதற்கான மெசேஜ் உங்களுக்கு வரும் தகுதி பெறவில்லை என்றால் இனி நீங்கள் மேல்முறையீடு செய்ய முடியாது கடைசியாக இந்த திட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதம் பணம் போடப்பட்ட பின் உடனே ரூபாய் ஆயிரம் ரூபாய் வங்கியில் வங்கிகள் எடுக்க வாய்ப்பு இல்லை கடந்த மாதம் ரூபாய் ஆயிரம் போடப்பட்டது உடனே அதை வங்கிகள் பல மினிமம் பேலன்ஸ் என்று கூறி எடுத்துக்கொண்டன இந்த முறை அப்படி எடுக்க வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட பெண்கள் தங்கள் கணக்கில் பணம் வந்ததும் அதை வேறு கணக்கிற்கு அல்லது கேஷாக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆண்டிய நண்பர்களை இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்